150 படம் மேல் பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறைய 100 டேஸ் சில்வர் ஜூப்ளிஸ் எல்லாம் பார்த்துருந்தாலும், இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்லேருந்து நான் 100 டேஸ் அப்படிங்கிறத பார்க்கல. ஸோ அது வந்து ஒரு ஜென்யூன் 100 டேஸ் படம் இது பண்ண, அதில் பார்ட் பீங் எ பார்ட் ஆஃப் தட் மூவி அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு கிரெடிட் கோஸ் டு ரெண்டு பேர், உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் தான், விஷால். பிகாஸ் ட்ரஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம ரூபன் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் தான். இப் எப்படிப்பட்ட ஒரு கதை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக இந்த படம் ஓடும் அப்படிங்கிறது. அண்ட் அகைன் இது ஒரு சின்ன ரிஸ்க் தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணும்போது அது ஒரு ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ எந்த ரிஸ்கையும் பார்க்காம ஒரு டைரக்டர் மேலே, அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு ஏராளமாக இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ண விஷாலுக்கு கிரெடிட் கோஸ் டு விஷால். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மித்ரன், ஹி இஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். த ப்ரெசன்டேஷன், கதை எவ்வளோ நல்லா இருந்தாலும் சொல்லும்போது, கதை எவ்வளோ நல்லா சொன்னாலும் அது திரையிலே சொல்லும்போது தான் அவங்களுடைய திறமையே தெரியும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் இந்த படத்தில் பிரமாதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வில்லன்னா பண்ணணும்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டாங்க. கேட்ட உடனே வில்லன் ஒரு நெகட்டிவிட்டி எதுக்கு பண்ணணும், கொஞ்சம் எல்லாம் நாட்டுப்பற்று படங்கள் அப்படி இப்படி பண்ணிட்டுருக்குறேன். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவாக இமேஜ் இருக்கும்போது எதுக்கு பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது ஃபஸ்ட்டு வேண்டாம் தான் சொன்னேன். அண்ட் ஒரு நாள் ரூபன் ஃபோன் பண்ணார், பண்ணிட்டு தயவுசெய்து நீ கேளுங்க, நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரூபன் கூட அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, ரொம்ப இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கேட்ட உடனே ஐ ரியலி ஃபெல்ட் இட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் கேரக்டர். அதுக்கப்புறம் டைரக்டர் கிட்ட கதையை ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னார், அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு இது நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு டச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஒரே ஒரு டயலாக்லே அவர் எனக்கு கன்வின்ஸ் ஆச்சு. அந்த டயலாக் தான், திருடனுக்கு தேல் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும், நீங்கள்லாம் திருடனுங்க, நான் தேல், நான் கொத்துனா பொத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது அதில் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் மேலே வந்து யூனோ இட்ஸ் டோட்டல் ப்ரெசன்டேஷன், ஐ பிலீவ் இன் ப்ரெசன்டேஷன். ஒரு படம் நல்லா போகிறதுக்கும் சுமாராக போகிறதுக்கு ஒரு டைரக்டர் தான் அது காரணம். அண்ட் நவ் ஐ ஷுட் டெல், அவர் கூட ஒர்க் பண்ண அவருடைய ரைட் லெஃப்ட் ரூபன் இஸ் அ ஒன் ஃபேண்டபுலஸ் எடிட்டர். இங்கெல்லாம் சிரித்து சிரித்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ டேலண்டட் அவங்க அப்படிங்கிறது அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் இந்த கேமராமேன் நம்ம ஜார்ஜ், இஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு ஷார்ட்டையும் கம்போஸ் பண்ணி, அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணது ஏதோ ஒரு ஃபார்மலாகவே இல்லை அந்த செட்டில். இட் வாஸ் லைக் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு உண்மையான ஒரு டீமில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு அந்த டீம் அந்த ஃபீல் எனக்கு கிடச்சி இந்த படம் பண்ணும்போது. அண்ட் எவ்ரி திங் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டு, அண்ட் மியூசிக்கு, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஹி இஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். யுவன், யூ நோ அபவுட் யுவன். அண்ட் சமந்தா, இந்த படத்தில் ஒரு அந்நியாயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லும்போது டைரக்டர் நீங்களும் சமந்தா அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னடவோ சமந்தா ஹீரோயினாக இருக்குமோ, அதுக்கப்புறம் அது நெகட்டிவாக மாறுமோ நினச்சேன், பார்த்தா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் இது. அண்ட் ஐ ஷுட் நவ் ஐ வோன்ட் டேக் மச் டைம், ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஒருத்தருடைய ஆரம்ப காலம் எதுக்கு சொல்கிறோம்னா, இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக தான். ஸோ ஒரு நாள் ஜி கே ரெட்டி சார் வந்து, நான் வேதம் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் புதுசு, ஸ்டார்டிங் டே அது. அப்போ வந்து விஷாலை கூப்பிட்டு வந்தார். விஷால் இவ் சின்ன வயசுலேருந்து தெரியும், இவ்வளோ இருக்கும்போதுலேருந்து எனக்கு, நானும் அவ்வளோதான் இருந்தேன் அப்போ.
கேட்கலையா விஷால்? ஸோ அப்போ ஒரு நாள் அவர் கூப்பிட்டு வந்தார். பெங்களூரில் ஷூட்டிங் நடந்தது வேதம் படம். இந்த மாதிரி ஹீஸ் லைக் கொஞ்சம் டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கிற என் பையன், உங்க கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யட்டும்னு சொல்லி. ஸோ அன்னைக்கு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். அப்போவே ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கிற ஒரு பையன். விஷால தான் நான் சொல்வேன் பேக்ரவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணுன்னா, ஏன்னா ஹைட் வேறு ஜாஸ்தி இல்லை. ஓடு அங்கே ஓடு விஷயம் விஷால் அங்கெல்லாம் கிளியர் பண்ணுன்னா ஓடு ஒரே செகண்ட் எல்லாம் முடிஞ்சிருவங்களாம். ஸோ அந்த மாதிரி அப்போ வேறு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து விஷால் நீ ஒரு தடவை ஆக்ட் பண்ணிப்பா காட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹியூஸ் டு லைக் யூனோ ஆக்ட். அப்போவே என்னமோ தெரியுது ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்குது இந்த பையன் இதில். அண்ட் ஃபீச்சர்ஸ் கண்ணு நல்ல கண்ணு, ஏன்னா பார்க்கும்போது கலர் அப்படி கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் ஹேட் வெரி நைஸ் ஃபீச்சர்ஸ். சார் கோச்சிக்காதுங்க சார், கலர் கம்மின்னு உங்கள் அப்பா கோச்சிக்காரு. ஸோ அண்டு அவர் சொன்ன ஜி கே ரெட்டி சாருக்கு சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பையன் யூ கேன் பிகம் அன் ஆக்டர் சார், வை டோன்ட் யூ ஜஸ்ட் திங்க் இன் தோஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஹீ அப்ளைடு. அண்டு எஸ்சிஎஸ்சி சார் சொன்ன மாதிரி அகெயின் த கிரைட் கோஸ் டு த பிக் மேன் ஜி கே ரெட்டி சார், இஸ் அ வண்டர்ஃபுல் காய், ஐ நோ ஹிம் ஃப்ரம் ஸோ மெனி இயர்ஸ். அண்ட் இன்னைக்கு விஷால் இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு, மேடையில் இருக்காருன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்களு அவங்க கொடுத்த ஒரு கல்ச்சர், அவங்க என்ன கொடுத்தாங்களோ இல்லையோ, யூ ஹவ் கிவன் எ வெரி குட் கல்ச்சர் சார். சம்ஸ்காரம் அப்படிங்கிறது பெரிய விஷயம், தாய் தகப்பன் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஸோ தட் இஸ் எ வண்டர்ஃபுல் இது. அந்த எல்லாரும் இங்கே வந்து விஷால் ரொம்ப நல்லவன் 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 சொல்லிட்டாங்க, வடிவேல் டயலாக் மாதிரி ஐயோ என்ன நல்லவன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிதான் மூஞ்சியில். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி த ஹோல் டீம். அண்ட் இங்கே நிறைய பேசணும்னு தோணுது, பட் ஸ்டில் ஜஸ்ட் பீயிங் த பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் யங் டீம், இட் மேக்ஸ் மீ ஃபீல் 26 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ ஆல். ஒருத்தர் வந்து ஒரு லீடர் ஆகணும்னா எங்கேருந்தோ எங்கேருந்து வந்தா எப்படி இருந்தா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவனுக்கு வந்து அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கா, நல்லது பண்ணுங்கிற எண்ணங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, எனிபடி ஃபார் தட் மேட்டர் இட் ஷுட் பி ஒன்லி இன் இந்தியன், அவ்வளோதான். அவன் எங்கேருந்து வந்தா அப்படிங்கிறது கேட்கறது யாருக்கு உரிமையும் கிடையாது, அது சரியும் இல்லை. அண்ட் ஹீ ஹேஸ் தட் சி கற்றுக்கிறதுங்கிறது எல்லாரும் வரும்போதே இம்மிடியட்டாக த டே ஒன் கற்றுக்க மாட்டாங்க, வந்த உடனே கற்றுக்க மாட்டாங்க. போக போக அவனுக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னா நல்லது பண்ணணும்னு இருந்ததுன்னா நிச்சயமாக ஹெல்ப் பிகம் ஃபேண்டாஸ்டிக் லீடர். And I wish you all the best. God bless you.